தளபதி விஜய் இயக்குனர் லோகேஷ் இயக்கத்தில் நடித்துள்ள லியோ படத்தை யூ கியூபில் விநியோகம் செய்துள்ள அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் லியோ படம் குறித்த காட்சிகளை விவரிக்கும் விதமாக முதல் விமர்சனத்தை லியோ திரைப்படத்தில் அதிக அளவிலான வன்முறை மற்றும் கொடூரமான காட்சிகள் இடம்பெற்றுள்ளது நாங்கள் எதிர்பார்த்ததை விட லியோ படத்தில் அதிக அளவிலான கிராபிக்ஸ் காட்சிகள் உள்ளதை பார்க்க முடிகிறது லியோ படத்தை பதினைந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் பார்க்கலாம் என்கிற இலக்கை நாம் கொண்டிருந்தாலும் பிபிஎஃப் சி அதற்கு எயிட்டீன் பிளஸ் வழங்கியுள்ளது அதாவது பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே திரையரங்களில் இப்படத்தை பார்க்க முடியும் என கூறியது முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட இளம் ரசிகர்களால் இப்படத்தை பார்க்க முடியாத நிலை இருந்ததாக அஹிம்சா நிறுவனம் தெரிவித்துள்ளது பிபிஎஃப் சி உடனான விவாதங்களுக்கு பிறகு லியோ படத்தை பதினைந்து வயதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பார்க்க வேண்டும் என முடிவு செய்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதாவது சில வன்முறை மற்றும் கொடூரமான பின் விளைவுகளின் குளோசப் காட்சிகளை மென்மையாக்குதல் மற்றும் படத்தின் மையக்கரு ஓட்டம் தனித்துவமான தருணங்கள் மற்றும் தளபதியின் வெகுஜன ஈர்ப்பு ஆகியவற்றில் எந்த விளைவுகளையும் இப்படம் ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்தோம் ஆனால் நான்கு முதல் பதினான்கு வரையிலான குழந்தைகள் பலர் தளபதியின் தீவிர ரசிகர்களாக இருந்தாலும் சில கொடூரமான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அவர்களால் இப்படத்தை பார்க்க முடியாது முக்கிய அதிரடி காட்சிகளை முழுவதுமாக அகற்றினால் அது திரைப்படத்தின் அசல் பாதிப்பை மிகவும் வித்தியாசமாக மாற்றும் அது சரியான தீர்வாக இருக்காது இந்த படத்திற்கு தங்கள் குழந்தைகளை கொண்டு வர எதிர்பார்த்த அனைத்து பெற்றோர்களிடமும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் லியோ திரைப்படம் நூறு சதவீதம் லோகேஷ் கனகராஜ் திரைப்படம் தீவிரமான மற்றும் வன்முறை நிறைந்த படமாக உள்ளது எனவே பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே படத்தை பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு இங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க